ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சிகப்பு பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது உடம்பு இளைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜூஸை குடிச்சிட்டு வரலாம். அப்புறம் சிறுநீரகத்தில் கற்கள் உள்ளவங்க இந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த கற்கள் நாளடைவில் கரையும், அதுக்கும் இதை எடுத்துக்குவாங்க சிறுநீரக பிரச்சனைக்கும். இந்த ஜூஸ் எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம குடிச்சிடலாம். டெய்லி இதை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது நல்ல எஃபெக்ட் தெரியும். இப்போது வாழைத்தண்டு எடுத்துக்கலாம். இதுதான் வாழைத்தண்டு. அதை லேசாக அப்படி கீறிட்டால் அந்த மேலே உள்ள பட்டையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். வாழைத்தண்டு பட்டை இந்த மாதிரி நம்ம மேலே ஒரு லேயர் இருக்கும், ஒரு லேயர் ரெண்டு லேயர் அந்த மாதிரி வரும். பாருங்கள், இந்த தண்டு உள்ளார தண்டு இருக்கும், மேலே அந்த பட்டை இருக்கும், அதை எடுத்துடலாம். அந்த மாதிரி அதை எடுத்துட்டு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், நார் வரும் அதிலிருந்து. இப்படி கட் பண்ணும்போது ஒவ்வொரு பீஸாக நம்ம கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இப்படி கையில் சுற்றினோம்னா அந்த நார் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மேலே உள்ள பாகத்தை கட் பண்ணி போட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடிசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைத்தண்டை கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுக்கணும். நல்ல தண்ணியில் போட்டுருங்க, கருத்து போயிடும். அதனால் தண்ணியில் கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுடணும். இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்சி ஜாரில் இந்த கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டுகளை போட்டுடலாம். இப்போ அது கூடவே நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. இப்போது அதில் மிளகு வந்து ஒரு நாலு மிளகு போட்டுக்கலாம். நாலுலேருந்து அஞ்சு மிளகு போட்டால் போதும். நம்ம ஒரு கிளாஸுக்கு ரொம்ப போடாதீங்க, காரம் அதிகமாகிடும். மிளகு வேணான்னு நினைக்கிறவங்க மிளகு அவாய்ட் பண்ணிடலாம். சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன், சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழம் அதில் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் ஜூஸும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம அரைக்கும்போது உப்பு போடலை, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு வடிகட்டுறதில் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டுறதில் வச்சோம்னாக்க நல்லா இந்த ஜூஸ்லாம் இறங்கிடும். பாருங்கள், இப்படி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த நார் மாதிரி தான் இருக்கும். அது நல்லா நம்ம அமுத்தி புளிஞ்சி எடுத்தோம்னா அதில் உள்ள ஜூஸ் ஃபுல்லாக வந்துடும். நல்லா அந்த புளிஞ்சி எடுத்தோம்னா பாருங்கள், நல்லா சக்கையாட்டம் அந்த நார் மட்டும் வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம புளிஞ்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கையில் கலக்கி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பெரிய வடிகட்டுறதாக இருந்துச்சுன்னா நீங்கள் பெருசில் கூட ஒரே டைமில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸை நம்ம டெய்லி குடிச்சிட்டு வரும்போது நல்ல மாற்றம் கிடைக்கும், உடம்பு இளைக்கிறது நல்லாவே தெரியும். அவ்வளோதான், இந்த ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு, குடிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.